அம்மா தவமணி தான் கால் பண்றாரு, எடுத்து பேசுங்க. சொல்லு தவமணி, என்னாச்சு? சித்தார்த்தத்தை தடுத்துட்டீங்களா? மேடம், சித்தார்த்தத்தை தடுக்க முடியல, ஆனா ஃபாரன்சிக் லேப்ல டேட்டா வச்சிருந்த கம்ப்யூட்டரை பசங்க சுக்கு நூறா ஓடிச்சிட்டானுங்க. தவமணி, ஒருவேளை ஹார்ட் டிஸ்க் அது இதுன்னு அவன் கையில ஏதாவது சிக்கிட போதும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதை எடுத்துட்டு போய் கைலாங்கல்ல போட்டா கூட எடுத்துக்க மாட்டானுங்க, அந்த அளவுக்கு கண்டம் பண்ணிட்டானுங்க. தவமணி, நீ எதுக்கும் லைன்லயே இரு. வாசல்ல கார் சத்தம் கேக்குது. அநேகமா சித்தார்த்த ராணியா தான் இருக்கும். நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு உன்கிட்ட மறுபடியும் பேசுறேன். லைன்லயே இரு, கட் பண்ணிடாத. லைன்லயே இரு. வாத்தமனா, ஏன்பா சித்தார்த், ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல தாத்தா, அங்க என்னாச்சுன்னா, ஐயோ, அப்போ எந்த தகவலும் கிடைக்கலையாப்பா? இல்ல பாட்டி, அவர் இந்த தகவலை காப்பி பண்றதுக்காக கம்ப்யூட்டர்ல மாட்டின பென் டிரைவ ராணி எடுத்துட்டா. அதுக்காக தான் இவரும் கூடவே வந்திருக்காரு. இத என்னோட லேப்டாப்ல போட்டு அது யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்னு இவரு கரெக்டா சொல்லிடுவாரு. என்ன தவமணி, இத ஒரு விஷயத்த உன்னால உருப்படியா பண்ண முடியாது? இப்படி சொதப்பி வச்சிருக்க, இப்ப என்ன பண்றது? அதுல யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு தெரியல. இப்போ என்ன மனம் பண்றது? இப்ப வந்து என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. போனை வச்சு தொலை. அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சரி வாங்க, கீழே போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். போங்க. கைரேகம் மோசமா இருந்தா தலையெழுத்தையாவது மாத்தி அமைச்சிரும் சொல்லுவாங்க. யாரோட கைரேக எப்படி மாட்டிருக்குன்னு ஒண்ணுமே புரியலையக்கா. யாரோட தலையெழுத்து மாறப்போகுது, யாரு ஜெயிலுக்கு போக போறாங்க, அந்த முதலாளி யாருன்னே தெரியலையக்கா. நீங்களா, நானா, தமன்னாவா, மனோவா, நேத்ராவா, தவமணியா? அக்கா, நினைக்க நினைக்க அடி வயிறுலாம் கலக்குதுக்கா. என்ன பிரயோஜனம், உண்மை தெரியும் போது அப்ப இருக்கு எல்லாருக்கும். நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார். பார்த்த அந்த உருவம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யாரா இருக்கும்? அக்கா, சத்தியமா சொல்றேன், யாரு மாட்ட போறாங்களோன்னு நினைச்சு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. ஷோ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, நோட்டிக்கு ரெடியில நிச்சயமாவே ஹார்ட் அட்டாக் வரும். இதாங்க பிடிங்க சார். வேற வேற இடங்கள்ல எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட்ல ஒன்னு மட்டும் மேட்ச் ஆகுதுன்னு தெரியுது, ஆனா அது யாருங்கிற டீடைல்ஸ ஆன்லைன்ல தான் சார் எடுக்கணும் சார். அது மட்டும் தான் சார் தெரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனையே சார். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க சார், இப்படியாவது எடுங்க சார். நான் இதுக்காக ஃபாரின் போறத விட்டுட்டு திரும்ப வந்திருக்கேன் சார். எப்படியாவது கண்டுபிடிங்க சார், என் பொண்டாட்டிய கொன்னவனுங்க அவனுங்க. இப்படியாச்சும் அவனை புடிச்சு கொடுங்க சார், அதுக்கப்புறம் அவனுக்கு நான் தான் யம. கொஞ்சம் அமைதியா இருத்தமன்னா, நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாத.
சார், மேட்ச் ஆயிடுச்சு சார். மேட்ச் ஆயிடுச்சா? மனோனு காமிக்குது சார். அவரோட கைரேகை தான் கத்தியில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது சார். அதனால மனசு ரொம்ப படபடப்பா இருந்துச்சு. அது அது முதல்ல யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் மாமா. அவங்கள சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. மழை பெஞ்சதுனால நெட் கூட சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லையாமா. ஐ அம் ஓகே. இப்போ ஓகே. யோ தாடிகாரா, என்ன? எனக்கு கார்ல இருந்த ஆளு நல்லா தெரிஞ்சவனா தான் இருந்துச்சு. அது யாரு என்னன்னு மனசுக்குள்ளாரே போட்டு உழப்பிக்கிட்டு இருந்துச்சா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நானே நெட் ஸ்லோவா இருக்குன்னு காண்ட்ல இருக்கேன். யோ, நான் சொல்றது இப்போ அங்க போனமேயா அந்த ஆபீஸ்க்கு அந்த கார்ல உட்கார்ந்தவன சொல்றேன். யாரு? யார் அது? அதாயா, பொம்மையக்கா ஊர்ல பார்த்தோமே அந்த தவமணி. பாழா போனவன் அவன்தாயா அங்க இருந்தான்? மேடம், என்ன பேர் மேடம் சொன்னீங்க? தவமணி. ஆமா சார், தவமணி தான் காட்டுது. அவனோட கைரேகை தான் சார் இதுல மேட்ச் ஆயிருக்கு.
அப்போ உங்க வைஃபை கொண்டவங்களை அவனும் ஒருத்தன் சார். என் பொம்மி உனக்கு என்னதான் பாவம் பண்ணா, பொம்மியை கொள்ற அளவுக்கு அவனுக்கு என்னதான் பிரச்சனை வந்துச்சு. அந்த படுபாவிய அவனை விட்டுற கூடாது. பொம்மி சார், வீட்டோட சூழ்நிலை சரியில்லை, நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் சார். சரிங்க, அதை க்ளோஸ் பண்ணிருங்க. நடந்துட்டு இருக்கு பொம்மியை கொன்னவங்க யாருன்னு சொல்லிருக்காங்க. அவங்க கூட இல்லாம இருந்தா அவங்களுக்கு சந்தேகம் வராதா? வரும். நீ போய் கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு நீ வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ. அவன் உள்ள இருக்க போ, அப்பதான் சந்தேகம் வராது. போ. இருந்தாலும் சரிம்மா. நாம ஒருத்தரா இப்படியே மாட்டிக்குவோமா? ஐயோ தம்பி, நீங்க பேசிய என்ன கொண்டுடுவீங்க போல இருக்கு. வாய மட்டும் பேசாம வாங்க. வாமா. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. என் போட்டோ வந்திருந்தா இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு நான் எவ்வளவு கேவலப்பட்டிருக்கணும். தெரியாம பண்ணிட்டேன்னு. நீ யாவது எப்படியாவது என்ன காப்பாத்தி விடுமா தம்பி? இத வரங்கா. பூமி சித்தார்த், ஏன் பூமி ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? யாருக்கு என்ன துரோகம் பண்ண? இல்ல, நீதான் யாருக்கு துரோகம் பண்ண? எதுக்காக அவன் உன்னை கொன்னா பொம்மி? அன்னைக்கு ஊர்ல நடந்த சண்டையிலே அவனை நான் கொன்னிருந்தேன்னா இப்ப நான் உன்னை இழந்திருக்க மாட்டேன்ல பொம்மி. அப்பா சித்தார்த், அழாதப்பா. பொம்மி போனது எல்லாருக்குமே பெரிய இழப்பு தான். நீ இப்படி கலங்கி போய் நின்னா மட்டும் அவ திரும்ப வந்துருவாளா என்ன? ஆமாப்பா சித்தார், அவளோட விதி உன் கூட சேர்ந்து வாழ அவளுக்கு கொடுத்து வைக்கலடா. கரெக்டா பாட்டி, கரெக்டா. எனக்கு பிடிச்ச மகள அந்த ஆண்டவைய கூட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறான் பாட்டி. சித்தார்த், அழாத சித்தார்த், இனி அழுது என்ன ஆக போகுது சொல்லு. அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி அவ ஆத்மாவ சாந்தி அடைய வை சித்தார்த். இப்போதைக்கு உன்னால அது ஒண்ணுதான் பண்ண முடியும். யோ, இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, திரும்ப திரும்ப நீ அழுதுனே இருக்கிற, அழாதயா. சித்தி சொன்ன மாதிரியே பொம்மி அக்காவோட ஆசைய நிறைவேத்தி வை, அவங்க மனசும் குளிரும். ஆமா ஆமா, பொம்மி ஆசையை நிறைவேத்த என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்வேன். பயந்துகிட்டு இருந்த இப்ப சித்தார்த்த இப்படி வெறியோட சொல்றத பார்த்தா லைனா எங்க ஆறு பேரையும் ஒரே சீவுல வெட்டிட்டு போயிட்டே இருப்பான் போல இருக்கே. இது பார்த்தாதுன்னு போலீஸ் வேற, அவங்க கிட்ட போனா அட்லீஸ்ட் உயிராவது மிஞ்சும். எவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லான்னு பார்த்தா தவமணிக்கு லைனே போக மாட்டேங்குதே. தமன்னா இங்கே இருங்க, நான் போய் மனோ தவமணிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டானு கேட்டு கூப்பிட்டு வரேன். நீங்க எங்க இருங்க, போயிடாதீங்க தம்பி, போன கொடுங்க. இந்தாங்க. என் பொம்மைய கொன்னவங்கள உயிரோட விட்டா பொம்மி கூட என்ன மன்னிக்க மாட்டா. நான் போறேன். அவங்க பாத்துப்பாங்கயா,
அவங்க அந்த தவமணிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இல்ல, பொம்மைய கொன்னவங்களை என் கையால கொன்னாதான் எனக்கு நிம்மதி. யோ, அவன் ஒருத்தனை கொன்னா மட்டும் போதுமா? மத்த அஞ்சு பேரும் யார் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காக தான் இந்த விஷயத்த போலீஸ் ஆண்ட சொன்னா அவங்க அந்த தவமணி ஆண்ட கேக்குற விதத்துல கேட்டு உண்மைய வாங்குவாங்க. அதுக்கு எதுக்கு போலீஸ் எல்லாம்? நானே போதும். நான் அந்த தவமணிய அடிக்கிற அடியில அவனே மொத்த உண்மையை சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இருக்கு இந்த சித்தார்த்தோட பேட்ட. நீதான நீயும் இப்படி பண்ணா என்னடா அர்த்தம்? போகாதடா. இல்ல, நான் போயே தீருவேன். இந்த கையில தான் என் பொம்மை கடைசிய உயிர் விட்டா. அவ எப்படி எல்லாம் துடிச்சிருப்பா? அத நினைக்க நினைக்க அவங்கள மன்னிச்சிடாத சித்தார்த்தன்னு என் பொம்மை மனசு என்கிட்ட சொல்லிக்கிட்டதா இருக்கு. கதவு துற. ஏய், இப்ப கதவு துறக்க போறே இல்லையா? இப்ப இருக்கிற வெளியில கதவு உடச்சு வெளியே வந்துருவேன். கதவு துறடி. துற துற துற. எங்க உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? என்ன சொல்றீங்க? ராணி கொண்டு வந்த பென் டிரைவ வச்சு ஃபாரன்சிக் ஆளு இங்க வீட்லயே அத சித்தார்த்தோட லேப்டாப்ல போட்டு டீடைலா ஆதாரத்தை எடுத்து கைரேகை மேட்ச் ஆகுதான்னு பார்த்தான். அதுல உங்களோட கைரேகை மேட்ச் ஆயிடுச்சுன்னு உங்க மூஞ்சி தாங்க வருது. ஏமாடு சார், நீங்களும் பொம்மையோட கொலையில முக்கியமான ஆளு தானே? உங்களோட சுண்டுவரல கூட மேட்ச் ஆகலையா? என்னையா, நீங்க தப்பிக்கிறதுக்காக மாட்டாம இருக்கிற எங்களை மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? ஐயோ, அப்படி இல்லைங்க மனு. பின்ன வேற எப்படி? இங்க பாருங்க, நீங்க யாரு ஒருத்தர் மாட்டினாலும் நூல் பிடிச்ச மாதிரி நாம எல்லாருமே மாட்டுவோம். அத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்க, நல்லாவே புரியுது. நான் யாரு கண்ணிலையும் படாம தலைமறைவா ஒழிஞ்சுக்கிறேன். கிழிச்சிங்க. ஃபாரன்சிக் லேப்ல வச்சு அந்த ராணி உங்களை தெள்ள தெளிவா பாத்திருக்கா. அத சொல்லவும் தான் சித்தார்த்த அதை முழுசா நம்பி உங்களை கொல்றதுக்காக வெறியோட கிளம்பியிருக்கான். இங்க பாருங்க, உங்க உயிர் உங்களுக்கு வேணும்னா சித்தார்த் கண்ணில் மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது போய் சேஃபா ஒழிஞ்சுக்கங்க. கண்டிப்பாங்க, நான் பாத்துக்கிறேங்க. இப்பவே நான் ஒளிஞ்சுக்கிறேங்க. சரி, நான் போனை வச்சிடுறேன். பத்திரம், சேஃபா இருங்க. ஆ, சரி. டேய், போடா டேய், போ, சீக்கிரம் குடுங்க, வண்டி விடு, போ. என்னால முடியல மனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. மாமா மா, நீங்க ஏமா டென்ஷன் ஆகுங்க. அங்க என்னாச்சு? ஐயோ அத்தை, சித்தார்த்த கண்ட்ரோலே பண்ண முடியல. சித்தார்த் கண்ணில் முட்டு தவமணி பட்டா அதுதான் அவனுக்கு கடைசி நாள்.
ஆமாங்கா, சித்தார்த் போறத தடுக்க ராணி அவனை ரூமுக்குள்ள வச்சு போட்டுட்டானா பாத்துக்கங்களேன். ஐயோ, போச்சு போச்சு, மொத்தமா போச்சு. அவ மட்டும் மாட்டிக்கிட்டான, நாம கூட்டோட மாட்டிக்குவோண்டா. ஏண்டா மனு, கடைசி வரைக்கும் இந்த சொத்தை அனுபவிக்கவே முடியாது போல இருக்கு. ஐயோ, என்னமாச்சு? என்னமாச்சு?